Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பீர்க்கங்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த பீர்க்கங்காய் பொரியல்ல வந்து முட்டை சேர்த்து பண்ண போறோம். ஒரு மூணு பெரிய பீர்க்கங்காய் எடுத்துர்க்கேன். பீர்க்கங்காயோட தோலை ரிமூவ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு அப்புறம் வந்து குட்டி குட்டியா நம்ம கட் பண்ணி வச்சுக்கறலாம். இப்போ பீர்க்கங்காய் வந்து தாளிக்க ஆரம்பிச்சிரலாம். ஒரு கடாயை சூடு பண்ணி 4 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கறேன். ஸோ இந்த பொரியலுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா வேணும். நம்ம எக் சேர்க்கறதுனால நமக்கு ஆயில் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். அது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 3 காஞ்ச மிளகாயை பிச்சு சேர்த்துக்கிறலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்து காஞ்ச மிளகாய் 1 செகண்ட் நல்லா பொரியட்டும். இப்போ இதில் ஒரு 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஸோ வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம். இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கறலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷமாவது லோ ஃப்ளேம்ல நல்லா வதக்கணும். ஸோ வெங்காயம் வந்து கருகி போகாத அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கணும். இது கூட இப்போ 1 டீஸ்பூன் உப்பும் கூட சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்குறதுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கறலாம். இந்த பொரியல் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ்ல வந்து மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து நம்ம கர்ட் ரைஸு அப்புறம் வந்து லெமன் ரைஸ் இந்த மாதிரி இது கூட சைடிஷாக எடுத்துக்கிறலாம். சப்பாத்திக்கு கூட நம்ம இதை வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே இது ஒரு ருசியான ஒரு பொரியல். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவு வதங்கினா போதும். இந்த டைம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க பீர்க்கங்காயை இதில் சேர்த்துடணும். இந்த பீர்க்கங்காய் பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் ரொம்ப வந்து கோல்டன் ப்ரௌன்லாம் ஆக வேணாம். ஜஸ்ட்டு வதங்கினா போதும். ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வதக்கினாலே போதும். ஸோ அதுக்கப்புறம் இந்த பீர்க்கங்காயை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நம்ம வேக வைக்கணும். ஸோ தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த பீர்க்கங்காயில் பார்த்தீங்கன்னா அதிகமாக தண்ணி விடும். ஸோ நல்லா இப்படியே ஓப்பனாக ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இந்த பீர்க்கங்காயை வேக வச்சு எடுத்துக்கிறணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். இந்த 10 நிமிஷத்துக்கு இடையில பார்த்தீங்கன்னா எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறணும். ஸோ அடியில் எதுவும் நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக வேண்டி பாருங்கள். இந்த மாதிரி வந்து தண்ணி இந்த அளவுக்கு விடும். ஸோ இப்போ தான் வந்து 1/2 குக் ஆகிருக்குது. ஸோ இன்னும் 5 நிமிஷம் நம்ம வந்து வேக வைக்கணும். ஸோ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம திருப்பி மூடி விட்டுறலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ காய் நல்லா வெந்துடுச்சு. இந்த டைம் நம்ம ஒரு 4 முட்டையை வந்து உடச்சி வச்சுருக்கேன். அதை நல்லா வந்து அடித்து சேர்த்துக்கறலாம். ஸோ அப்படியே சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். ஸோ அடித்து விட்டு சேர்த்தோம்னா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இந்த முட்டையை இந்த பீர்க்கங்காயில் சேர்த்துட்றேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணக்கூடாது, அப்படியே வந்து மூடி வச்சிடணும். அதுக்கு கொஞ்சம் குக் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு மேலே கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் அதை வந்து தூவி விட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இந்த மிளகுத்தூள் கூட ஆப்ஷனல் தான். காரம் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் போட்டால் போதும். ஸோ வேண்டானா இதை ஸ்கிப் பண்ணிக்கிறலாம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சேன். 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். சாப்பிட அடம்பிடிக்கிற குழந்தைங்க கூட இந்த பீர்க்கங்காய் பொரியலும் ரைஸும் வச்சு நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஸோ ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். ஸோ 2 நிமிஷம் கழித்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், பீர்க்கங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இந்த பொரியல் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண ஒரு 15 நிமிஷமாவது ஆகும். காயோட கலர் சேஞ்ச் ஆகாத மாதிரி பார்த்துக்கிறோங்க. ஓவர் குக் பண்ணிடாதீங்க, அப்புறம் கலர் சேஞ்ச் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வர்ற மாதிரி செய்யுங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.